வணக்கம். இன்றைய முக்கிய செய்திகள். தமிழகத்தில் நாளை 10 மற்றும் 12 வகுப்பு மாணவர்களின் பொதுத் தேர்வு முடிவுகள் வெளியிடப்படும் என்று தெரிவிக்கப்பட்டுள்ளது. காவிரி ஆற்றின் குறுக்கே மேகதாதுவில் அணை கட்ட விடமாட்டோம் என்றும், காவிரியில் தமிழ்நாட்டின் உரிமையை பாதுகாக்க தமிழக அரசு தொடர்ந்து போராடும் என்றும் முதலமைச்சர் மு க ஸ்டாலின் அவர்கள் திட்டவட்டமாக தெரிவித்துள்ளார். 13வது சென்னை ஓபன் சர்வதேச சதுரங்க போட்டி இன்று சென்னையில் தொடங்க உள்ளதாக தமிழ்நாடு மாநில சதுரங்கம் கழகம் அறிவித்துள்ளது. பிரதமர் நரேந்திர மோடி அவர்கள் பல்வேறு நிகழ்ச்சிகளில் கலந்து கொள்வதற்காக நாளை மற்றும் நாளை மறுநாள் ஆகிய 2 நாட்கள் கர்நாடகத்திற்கு வருவதாக தகவல் தெரிவிக்கப்பட்டுள்ளது. பிறப்பு மற்றும் இறப்பு சான்றிதழ்களை இணையதளத்தில் பதிவேற்றம் செய்யும் திட்டத்தை அமைச்சர் மா சுப்பிரமணியன் அவர்கள் தொடங்கி வைத்துள்ளார். வாட்ஸ்அப் பயனர்கள் தங்களது பிரைவசி அம்சம் மூலம் ஸ்டேட்டஸ் மற்றும் எபோட் ஆகியவற்றை மட்டுமே யார் பார்க்கலாம் என்று நிர்ணயித்து வந்த நிலையில், தற்பொழுது ப்ரொஃபைல் பிக்சர் யார் யாருக்கு தெரியும்படி வைக்கலாம் என்ற புதிய அம்சத்தை அந்நிறுவனம் அறிமுகப்படுத்தியுள்ளது. தமிழகத்தில் ஆவின் நிறுவனத்தில் 1000 பணியிடங்கள் விரைவில் நிரப்பப்படும் என்று பால்வளத்துறை அமைச்சர் தெரிவித்துள்ளார். தமிழகத்தில் முதல் விமான பயிற்சி பள்ளி சேலம் விமான நிலையத்தில் தொடங்கப்படுகிறது. சென்னை மாநகராட்சி பகுதிகளில் உள்ள ஆக்கிரமிப்புகளை அகற்ற மண்டல அளவில் குழுவை சென்னை மாநகராட்சி அமைத்துள்ளது. சென்னை வாழ் மூத்த குடிமக்களுக்கான கட்டணமில்லா பேருந்து பயண டோக்கன் வருகின்ற June 21 முதல் வழங்கப்படுகிறது என்று மாநகர போக்குவரத்து கழகம் அறிவித்துள்ளது. மேலும் இதற்கான விண்ணப்பம் மேற்கண்ட இந்த இணையதளத்தில் பதிவிறக்கம் செய்து கொள்ளலாம் என்றும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. தமிழகத்தில் தினசரி கொரோனா பாதிப்பின் எண்ணிக்கை 600 அதிகரித்துள்ளது. திருமணம் போன்ற விழாக்களில் சமையல் பணி மேற்கொள்ளும் சமையலர்கள் உணவு பாதுகாப்பு உரிமம் பெற வேண்டும் என்று தூத்துக்குடி மாவட்ட உணவு பாதுகாப்பு நியமன அலுவலர் தெரிவித்துள்ளார். தமிழ்நாட்டிலே முதல் முறையாக நாகை மாவட்டத்தில் குழாய் வழி எரிவாயு இணைப்பு திட்டத்தை நாகை மாவட்ட ஆட்சியர் தொடங்கி வைத்துள்ளார். தமிழகத்தில் ஒரு குடும்பத்திற்கு 2 கிலோ அரிசிக்கு பதிலாக கேழ்வரகை வழங்கும் திட்டம் அமல்படுத்தப்பட உள்ளதாகவும், மேலும் இத்திட்டத்தின் முதற்கட்டமாக நீலகிரி மற்றும் தருமபுரி மாவட்டங்களில் செயல்படுத்தப்படும் என்றும் அறிவிக்கப்பட்டுள்ளது. குப்பை மறுசுழற்சி செய்யப்பட்டதில் மாநகராட்சிக்கு சுமார் 64 லட்சம் ரூபாய் வருவாய் கிடைத்துள்ளதாக அதிகாரிகள் தெரிவித்துள்ளனர். சர்வதேச அளவில் சமையல் எண்ணெயின் விலை குறைந்ததை அடுத்து இந்தியாவிலும் எண்ணெயின் விலை குறைந்துள்ளது. அதன்படி பாமாயில் விலை லிட்டருக்கு 8 ரூபாயும், சூரியகாந்தி எண்ணெயின் விலை லிட்டருக்கு 15 ரூபாயும், சோயா எண்ணெயின் விலை லிட்டருக்கு 5 ரூபாயும் குறைந்துள்ளது. 47வது GST கவுன்சில் கூட்டம் வருகின்ற June 28 நடைபெறும் என்று மத்திய அரசு தெரிவித்துள்ளது. மேகதாது குறித்து June 23 காவிரி நீர் மேலாண்மை ஆணையக் கூட்டத்தில் விவாதிப்போம் என்று அதன் தலைவர் ஹல்தர் அவர்கள் அறிவித்துள்ளார். தமிழகம் முழுவதும் அனைத்து வகை கல்லூரிகள் மற்றும் பல்கலைக்கழகங்களில் UG மற்றும் PG மாணவர் சேர்க்கையானது வெளிப்படைத்தன்மையுடன் நடைபெற வேண்டும் என்று உயர்கல்வித்துறை உத்தரவிட்டுள்ளது. தமிழகத்தில் இன்று நீலகிரி, கோவை, திருப்பூர், தேனி, திண்டுக்கல், கிருஷ்ணகிரி, தருமபுரி, திருப்பத்தூர் மற்றும் வேலூர் ஆகிய மாவட்டங்களில் ஓரிரு இடங்களில் கனமழை பெய்ய வாய்ப்புள்ளதாக வானிலை மையம் தெரிவித்துள்ளது. 22 கேரட் ஆபரண தங்கத்தின் விலை சவரனுக்கு 80 ரூபாய் குறைந்து 1 சவரன் 38120 ரூபாய்க்கு விற்பனையாகிறது. அதே போல் 1 கிராம் வெள்ளியின் விலை 66.30 ரூபாயாகவும் விற்பனை செய்யப்பட்டு வருகிறது. இத்துடன் இன்றைய தலைப்பு செய்திகள் நிறைவடைகின்றன. மேலும் இதுபோன்ற அண்மை தகவல்களை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள நம்மளுடைய சேனலில் தொடர்ந்து இணைந்திருங்கள். நன்றி. வணக்கம்.